அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்போ தமிழ பாடம் 9 பாடத்தோட தலைப்பு கரிகாலன் கட்டிய கல்லணை. என்ன தலைப்பு பாடத்தோட தலைப்பு? கரிகாலன் கட்டிய கல்லணை. பாடத்துக்குள்ள போகலாமா? பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கல்லணை பற்றிய சில குறிப்புகள். கல்லணை என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? அணைன்னா என்னன்னு தெரியுமா? டேம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதை பற்றி சில விஷயம் நம்ம பார்க்கலாம். கல்லணை பற்றிய சில குறிப்புகள். இந்த கல்லணையை கட்டினது யாருன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பார்க்கலாமா? கல்லணை தமிழ்நாட்டில் உள்ள, கல்லணை வந்து இது ஒரு டேம், இது கல்லணை தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இது வந்து ஒரு பழமையான அணை. கல்லணை தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இந்த அணை கரிகால சோழனால் 1 நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டது. எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டது? காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டது. இந்த அணையோட பேர் என்னது? கல்லணை. இந்த கல்லணையை கட்டியது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? கரிகாலன். கல்லணை தமிழ்நாட்டில் உள்ள பழமை வாய்ந்த அணையாகும். இது ஒரு பழமை வாய்ந்த அணை. இந்த அணை கரிகால சோழனால் 1 நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டது. அணை எப்படி கட்டுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஆற்றின் ஒரு ஆறு ஓடுதில்ல, அதுக்கு குறுக்காக கட்டுவாங்க இந்த அணையை. கல்லணை தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இந்த அணை கரிகால சோழனால் 1 நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டது. இந்த அணை எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த அணை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தோகூர் கோவிலடி கிராமம் ஒரு கிராமத்தில் இருக்குது. தோகூர் கோவிலடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இப்போ சொல்லுங்கள், இது எந்த மாவட்டத்தில் இருக்குது இந்த அணை? கல்லணைன்றது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. போயிருக்கீங்களா கல்லணைக்கு? நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசானதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்காங்களோ, ரொம்ப பெரிய அணை அது. இது எந்த ஊரில் இருக்குது? திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது இந்த அணை. தஞ்சாவூர் மாவட்டம். எந்த மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் தோகூர் கோவிலடி கிராமத்தில் அமைந்துள்ளது. அணை எனப்படுவது, அணைனா என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல டேம்னா என்னன்னு பார்க்கலாமா? அணை எனப்படுவது ஒரு நீரோட்டத்தின் குறுக்கே கட்டப்படும் ஒரு அமைப்பு. நீரோட்டம்னா ஒரு ஆறு போதில் அப்படி போகும்போது அது குறுக்கே கட்டுறது தான் அணைன்னு சொல்லுவாங்க. அணை எனப்படுவது ஒரு நீரோட்டத்தின் குறுக்கே கட்டப்படும் ஒரு அமைப்பாகும். இது நீரோட்டத்தை தடுக்கவும் திசை மாற்றவும் பொதுவாக நீரை தேக்கவும் பயன்படுகின்றன. எதுக்கு பொதுவாக இந்த டேம் இந்த அணையை கட்டுறாங்கன்னு தெரியுமா? தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக இந்த அணையை கட்டுறாங்க. இது நீரோட்டத்தை தடுக்கவும் திசை மாற்றவும் பொதுவாக நீரை தேக்கவும் பயன்படுகின்றன. மழைக்காலங்களில் நிறைய மழை பெய்யுது, அப்போ நிறைய தண்ணி உபரி நீர் வெளியே போகுது இல்லையா, அந்த நீரை வந்து சேமித்து வைக்கணும், தேக்கி வைக்கும். இந்த நீரோட்டத்தை தடுக்கவும் திசை மாற்றவும் பொதுவாக நீரை தேக்கவும் பயன்படுகின்றன. இவை பொதுவாக வெள்ள தடுப்பிற்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்காகவும். நீர்ப்பாசன திட்டம்னா தெரியுமா? இப்போ நம்மளுக்கு மழை இல்லாத போது என்ன பண்ணுவோம்? இந்த அணையை திறந்து விடும் போது விவசாயிகளுக்கு தண்ணீர்லாம் கிடைக்கும் இல்லையா? இதை பொதுவாக வெள்ள தடுப்பிற்கும் வெள்ளம் வரும்போது தடுக்கிறதுக்காக தான் அணை கட்டுவோம். அணை கட்டினா நீரை சேமித்து வைக்கும் இல்லையா? நீர்ப்பாசன திட்டங்களுக்காகவும் நீர் மின்சக்தி திட்டங்களுக்காகவும். அணையிலேருந்து மின்சாரம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீர் மின்சக்தி திட்டங்களுக்காகவும் கட்டப்படுகின்றன. இந்த அணை எதுக்காக கட்டுறாங்க? நீரை தேக்கிறதுக்கு, அப்புறம் மின்சக்தி எடுக்கிறதுக்கு, பாசன வசதிகளுக்கு இந்த நீர் இந்த அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்துக்குள்ள போகலாமா? மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர். திரும்பவும் படிக்கிறோம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தனது மாமா வீட்டிற்கு சென்றனர். யார் யாரெல்லாம் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க? மணிமொழியும் கனிமொழியும் லீவுன்றதெல்லாம் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, திருச்சிக்கு போயிருக்காங்க. எங்கே இருக்குது கல்லணை உங்களுக்கே தெரியும். என்ன இங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது இல்லையா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியில் இருக்குது. மாமா வீட்டிற்கு சென்றனர்.
கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமா கிட்டே சொல்கிறாங்க கல்லணையை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமாவும் அதற்கு இசைந்துனா சரின்னு சொல்கிறார். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். எங்கே போகிறாங்க? எல்லாரும் கல்லணைக்கு போகிறாங்க. திரும்ப ஒரு தடவை படிக்கிற, மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடிப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். இப்போ இவங்களை எங்கே போகிறாங்க? கல்லணையை பார்க்க போகிறாங்க. மணிமொழி என்ன கேட்குறேன்னு பார்க்கலாமா? எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா. எனக்கு இந்த பயணம் போகிற வழி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மணி யார் சொல்கிறா? மணிமொழி. மணிமொழி என்ன சொல்கிறாங்க? எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மணிமொழி. கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கும் தான், எனக்கும் தான். ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இப்போது அவங்களோட யார் யார் போகிறாங்க? அத்தையும் கபிலன், அவங்களோட பையன் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு யார் சொல்கிறா? கனிமொழி. மணிமொழி முதல்ல என்ன சொல்கிறாங்க? எனக்கு இந்த பயணம் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது மாமான்னு சொல்கிறாங்க. அதற்கு கனிமொழி, எனக்கும் தான், ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இப்போ கூட யார் போகிறா? அத்தை, அவங்களோட மாமா, அவங்களோட பையன் கபிலன், அப்புறம் மணிமொழி, கனிமொழி. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? கல்லணைக்கு போகிறாங்க. அத்தை, நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம். அத்தை என்ன சொல்கிறாங்க? நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம், ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு சொல்கிறாங்க அத்தை. அதுக்கு மாமா என்ன சொல்கிறாங்க? வாருங்கள், கல்லணையை சுற்றி பார்ப்போம். வாங்க நம்ம கல்லணையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறார். வாருங்கள், நாம் கல்லணையை சுற்றி பார்ப்போம். கனிமொழி, மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்னலாம் உங்களுக்கெல்லாம். கனிமொழி என்ன கேட்குறாங்க? மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அதற்கு மாமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. எந்த மாவட்டத்தில் இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லணை இருக்குன்னு சொல்கிறார். இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். இதை கட்டினது யாருன்னு சொல்லுங்கள்? கரிகாலன். இந்த கல்லணையை கட்டினது கரிகாலன் என்ற மன்னன். பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, கரிகாலன் கட்டிய கல்லணை. இந்த கல்லணையை கட்டினது யார்? கரிகாலன். மாமா என்ன சொல்கிறாரு? இது வந்து எந்த ஊரில் இருக்குன்னு சொல்கிறாரு? எந்த மாவட்டத்தில் இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். உங்களுக்கு இப்போ இந்த கல்லணை யார் கட்டினு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எந்த மாவட்டத்தில் இருக்குது? இதுதான் கல்லணை. பாருங்கள், இங்கேருந்து நீரெல்லாம் வெளியே வருது இல்லையா? இதுதான் கல்லணை. அடுத்தது கனிமொழி. மணிமொழி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? மணிமொழி, கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா. மணிமொழி என்ன சொல்கிறாங்க? கரிகாலன் பற்றி நீங்கள் சொன்னீங்க, கல்லணை கட்டினது கரிகாலன் சொல்லிட்டு, அவரை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குமாமான்னு கேட்குறாங்க. கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு தெரிந்த செய்தியை கூறுங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்ச செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன். அதுக்கு அத்தை என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்பு மிக்க அரசன், சோழ மன்னர்கள், சோழ மன்னர்கள் சேர சோழ பாண்டியன் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்பு மிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் பலவன் என்பதாகும். இது இவரோட இயற்பெயர் என்னது? பலவன். அப்போ எப்படி கரிகாலன் பேர் வந்தது பார்க்கலாமா? அதையும் அத்தை என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரியும், இவர் வந்து சோழ மன்னர்களில்
அரசர்களில் மிக முக்கியமான ஒருவர். இவருடைய இயற்பெயர் என்னது? பலவன். இவருடைய இயற்பெயர் பலவன் என்பதாகும். அதற்கு கனிமொழி என்ன சொல்கிறாங்க, கேட்குறாங்க பார்க்கலாமா? இவரது பெயர் பலவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்று பெயர் எப்படி வந்தது? உங்களுக்கும் வரலையா டவுட்டு? இப்போ இவர் பேர் நீங்கள் வலவன் சொல்கிறீங்க, அப்போ இவருக்கு எப்படி கரிகாலன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கேட்குறாங்க. அத்தை என்ன சொல்கிறாங்க, இந்த கரிகாலன் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அத்தை? இவர் வந்து சோழ மன்னர்களுள் அரசர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் அம்மா அப்பா வைத்த பெயர் வலவன். அப்போது கனிமொழி கேட்குறாங்க, இவரது பெயர் வலவன்னா அப்போது கரிகாலன் எப்படி பெயர் வந்ததுன்னு கேட்குறாங்க. அதற்கு மாமா என்ன சொல்லார் பார்க்கலாமா? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். கரிகாலன்னா என்னது? கருகிய கால். அவரோட கால் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்படிமா கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில், இளம்னா சின்ன வயசில், இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. இப்போது அவருக்கு சின்ன வயசில் வந்து அவர் காலில் வந்து தீப்பிடிச்சதால் அவர் காலெல்லாம் கருகிடுச்சு. தீப்பிடிச்ச என்ன ஆகும், அந்த இடம்லாம் கருப்பாகிடும் இல்லையா? அப்போது அதனால் அவருக்கு பேர் என்ன ஆச்சு? கரிகாலன் பேர் வந்துருச்சான். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று அப்படின்னு மாமா சொல்கிறார். இவருடைய இயற்பெயர் என்னது? வலவன். ஆனால் எப்படி இவருக்கு கரிகாலன் பேர் வந்தது? சின்ன வயசில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தினால இவரோட கால்கள்லாம் கருப்பாயிடுச்சு, அதனால இவருக்கு கரிகாலன் பேர் வந்ததாக சொல்கிறாரு. அதுக்கு மணிமொழி அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஐ கவல்லனை, எவ்வளவு நீளமாகும், எவ்வளவு நீளமாகும், பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. கல்லணை வந்து நிறைய நல்லா பெருசாக இருக்கும், அப்புறம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. ஐ கல்லணை எவ்வளவு நீளமாகவும், நல்ல நீளம்னா நல்ல லென்த்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. எப்படி கட்டினார்னு கேட்குறாங்க. அடுத்துக்குமா சொல், இங்கே பாருங்கள் இந்த கல்லணை, இந்த படத்தில் இருக்க பாருங்கள் இந்த கல்லணை எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதா, அவ்வளோ நீளமாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த எப்படி கட்டினாங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு மாமா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? சரி கூறுகிறேன், எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அது மாமா என்ன சொல்கிறாரு, என்னோட ஆசிரியர் எனக்கு சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான அணை, உங்களுக்கே தெரியும் இது மிக பழமையான அணை, இது ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது, இதை பயன்படுத்திட்டு வரும். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. கல்லணை தான் மிக பழமையான அணைன்னு சொல்கிறார். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. இதுதான் ரொம்ப உலகத்திலேயே இதுதான் பழமையான நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறார். நீர்ப்பாசனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சரியான நேரத்தில் வந்து தண்ணியை வந்து நம்ம சரியான இடைவெளியில் பயிர்களுக்கு நீரை பாய்ச்சுவதை நீர்ப்பாசனம் சொல்லுவோம். சரி என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? சரி கூறுகிறேன், எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இது வந்து ரொம்ப பழமையான அணை வந்து கல்லணைன்னு சொல்கிறார். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. இது ரொம்ப பழமையான நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறார். மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். அப்போல்லாம் சிமெண்ட் கம்பிலாம் இருக்காது இல்லையா, அப்போ எப்படி கட்டியிருக்காங்க? மணல், கீழே ஃபுல்லாக மணல் தான் இருக்கும். இது கீழே என்ன இருக்கும்? மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். அப்போல்லாம் சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் கிடையாது, அப்போ மணலை வந்து அடித்தளமாக வச்சு தான் இதை கட்டியிருக்காங்க. இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். ஆனால் அப்போ கட்டினதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல. அப்போது அவ்வளோ பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு ஒரு சான்றாகும். அப்போ எப்படி கட்டியிருக்காங்க, அதுக்கு ஒரு சான்று தான் இதுன்னு சொல்கிறாரு. இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. இது எப்படி கட்டினாங்கன்னு ஒரு சாதனையாகவே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ கட்டின அணைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெருசாகவும் இருக்குது.
அதற்கு மணிமொழி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா இவ்வளோ நீளமாக இருக்குது அந்த காலத்தில், இப்போ தான் நம்ம சிமெண்ட்டு கம்பி செங்கல் இவ்வளோலாம் இருக்குது, அப்போ இந்த வசதி தான் இல்லை இல்லையா? அப்படியும் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, எவ்வளோ வந்து உறுதியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். மணிமொழி என்ன சொல்கிறாங்க அதுக்கு? ஓ அப்படியா மாமா, என்ன சொல்கிறாங்க? அப்படியா மாமா, மாமா என்ன சொல்கிறார் அதுக்கு? ஆம், காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். காவிரியில் என்ன வரும்? அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆம், காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். காவிரியில் என்ன வரும்? பெருவெள்ளம், வெள்ளம் வரும் அந்த நேரத்தில். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும். இப்போ நான் மழை நிறைய மழை பெய்யுது, அப்போ என்ன பண்ணும்? மீதி இருக்க உபரி நீர்லாம் வந்து கடலில் தான் போய் சேருது, அப்போ எந்த பயனும் இல்லை இல்லையா? காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும், ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். எதற்காக இந்த அணை கட்டினாரு? இப்போ நிறைய மழை பெய்யுது, அந்த டைம்ல வந்து தண்ணியை வந்து தண்ணி மீது இருக்க உபரி நீர்லாம் என்ன ஆகுது? எல்லாம் வந்து கடல்ல போய் கலந்துருது. அப்போ மழைக்காலத்துல வந்து வெள்ளம் வருது, வெயில் காலத்துல என்ன ஆகுது? கோடை காலத்துல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்ப இதுக்கு அவருக்கு என்ன யோசிச்சாரு? அப்போ இதுக்காக தான் ஒரு அணையை கட்டணும்னு யோசிச்சார். மழைக்காலத்தில் வர மீதி இருக்க தண்ணியை வந்து தேக்கிறதுக்காக இந்த அணையை கட்டலான்னு யோசிச்சார். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும், ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும். இப்போ நம்மளுக்கு உபயோகம் இருக்கா? கடலில் போய் சேர்ந்துட்டா. அதனால் மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும், மழைக்காலத்தில் வெள்ளம் வருது, மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும். இப்போ நிறைய வெயில் அடித்தா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ கோடை காலத்தில் நம்மளுக்கு தண்ணி இருக்காது. கோடை காலத்தில் நீரின்றி விவசாயிகளுக்கு தண்ணியே இருக்காது இல்லையா கோடை காலத்தில்? அப்போ இந்த நீரை தேக்கி வச்சா அந்த நேரத்தில் இதை திறந்து விடுவாங்க. கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதற்கு அரு தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். எதற்காக இந்த அணையை கட்டாங்க புரிஞ்சுதா? இப்போ இப்போ வெள்ளம் வரும்போது தண்ணியெலாம் வேஸ்ட்டாக கடலில் கலக்குது, அப்போ அந்த நீரை தேக்கி வச்சா கோடை காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அணையை கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்தார் அவர். மணிமொழி, அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா? மணிமொழி என்ன கேட்குறாங்க? அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா? அப்போ அப்போவே வந்து இரும்பு கம்பி சிமெண்ட்லாம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம வீடெல்லாம் எப்படி கட்டுவாங்க? இப்போ டேம்லாம் எப்படி கட்டுவாங்க? இப்போல்லாம் சிமெண்ட்டு கம்பி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி கட்டுவாங்க இல்லையா? இப்போது அதெல்லாம் இருந்துதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மணிமொழி. அதுக்கு மாமா என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். என்ன பண்ணாங்க? காவிரி எப்பயுமே அணை எங்கே கட்டுவாங்க? ஒரு ஆற்றின் குறுக்கே தான் கட்டுவாங்க இல்லையா? காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். பெரிய பாறை இருக்குல்ல, அதை வந்து கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையில் என்னாச்சு? மண்ணுக்குள் அப்படியே சென்றன அப்படின்னு சொல்கிறார். இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். என்ன பண்ணாங்க? காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக, நீர் அரிக்கும் இல்லையா, அந்த அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பெரிய பாறையும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து, இப்போ அந்த பாறை பெரிய பாறையை போட்டாங்கள, அது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா, அந்த பாறையின் மேல் வேறொரு பாறை நடுவே வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? முதல்ல வந்து ஒரு பாறையை வந்து குறுக்க மேலே போட்டாங்க, அந்த பாறை வந்து நீரின் அரிப்பால் வந்து கீழே போயிடுச்சு. அதுக்கு மேலே இன்னொரு பாறையை போட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு களிமண்ணால் ஒரு இதை போட்டு பூசியிருக்காங்க. அந்த பாறையின் மேல் இப்போது
காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் என்ன பண்ணுறாங்க, தண்ணீரில் கரையாத ஒரு வித தண்ணீரில் கரையாதது ஒரு வித ஒட்டும் களிமண்ணை பூசி, ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பூசுகிறாங்க, களிமண்ணை. கீழே ஒரு பாறை இருக்கும், நடுவில் மேலே ஒரு பாறை போட்டிருக்காங்க, அது நடுவில் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் உறுதியோடு நிற்கிறது. இப்போ இன்னும் எவ்வளோ நூற்றாண்டாச்சு, ஒன்றாம் நூற்றாண்டில் கட்டினது, இப்போ இன்னும் இது உறுதியாக இருக்கு இல்லையா. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இப்போ நம்மளோட தமிழர்களின் கட்டுமான திறமையை தான் பறைசாற்றுவதாக அமைந்ததாக மாமா சொல்கிறார். இப்போ இதை எப்படி கட்டியிருக்காங்க, அப்போல்லாம் சிமெண்ட் கம்பி இருந்துதா இல்லை இல்லையா. முதல்ல எப்படி கட்டிருக்காங்க, ஒரு பாறை அது கீழே போய் போயிடுச்சு, அந்த பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை மேலே போட்டு இதுக்கு நடுவில் களிமண் நல்லா பூசி இப்போ இது இப்படி தான் இந்த வந்து அல்ல அணையை கட்டியிருக்காங்க இல்லையா. அடுத்தது கபிலன் என்ன சொல்கிறான் பார்க்கலாமா. இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது, அங்கே பாருங்க ஏதோ கல்வெட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கபிலன் சொல்கிறான். இதில் என்ன எழுதலை எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள். கபிலன் என்ன சொல்கிறான், இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. கல்வெட்டுனா தெரியுமா, கல்வெட்டுனா அதோட பேரில் இப்போ இது இது எந்த எப்போ இது எப்போ கட்டினது அதெல்லாம் வந்து ஒரு கல்வெட்டாக அமைச்சிருப்பாங்க, யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதில் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள். அதுக்கு மாமா என்ன சொல்கிறார், இவ்வணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வந்து ஒன்றாம் நூற்றாண்டு, இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாம். இது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது, இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறாவது ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என நான்காக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இப்போ இது எந்த நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க, நான் முதல்ல சொன்ன இரண்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இதை வந்து இரண்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இவ்வணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க, இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என நான்காக பிரிகிறது. காவிரி வருதுல அது வந்து நாலாக அப்படி பிரியுது. என்ன எப்படி பிரியுது, காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என நான்காக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில், இவ்வாறு பிரியுதில்ல அந்த இடத்துல தான் வந்து இந்த கல்லணையை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் பலமாகின்றன. இதனால்தான் அந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து அவங்களுக்கு எப்பயுமே கிடைக்குது. இது விவசாய பாசனத்திற்காக மிகப்பெரிய திட்டமாகும். விவசாய பாசனத்துக்காக இது மிகப்பெரிய திட்டமாகும். கோடை காலத்தில் அவங்களுக்கு தண்ணி இருக்காது இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் இந்த அணையை திறந்து விடுவாங்க. அதுக்கு அத்தை என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா, மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன், மரநிழலிலே அமர்ந்து அனைவரும் உண்டு உண்போம் வாருங்கள். அத்தை என்ன சொல்கிறாங்க, நான் சாப்பாடு எடுத்துருந்துருக்கேன், நம்மலாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன், மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உண்போம் வாருங்கள். கனிமொழி என்ன சொல்கிறான், கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது, எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம். என்ன சொல்கிறாங்க, கரிகாலனுக்கு நன்றி சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது அனைவரும், எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் சொல்லிட்டு கனிமொழி சொல்கிறாங்க. அதுக்கு மணிமொழி என்ன சொல்கிறாங்க, கல்லணை உள்ளவரை கரிகாலின் புகழ் நிலைத்திருக்கும் நிலைத்து நிற்கும்னு சொல்கிறாங்க. கல்லணை இருக்க வரைக்கும் கரிகாலனோட புகழ் நிலைத்து நிற்கும் இல்லையா. இந்த கல்லணையை கட்டியது யார், கரிகாலன். இது எந்த நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க, இரண்டாவது நூற்றாண்டில். எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு இது, திருச்சி. எந்த மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது இந்த கல்லணை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு அணை எங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சால் எழுதி சொல்லுங்கள் சரியா. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நாலஞ்சு அணையை வந்து எழுதி எனக்கு சொல்லுங்கள். இப்போ கரிகாலன் கட்டி எல்லாம் கல்லணை எவ்வளோ பெருசாக நீளமாக எவ்வளோ உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்மளோட தமிழோட அவளோட பண்டைய தமிழர்களின் கட்டுமானத்திற்கு சான்றாக இருக்குது இல்லையா இது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு உள்ள நிறைய அணைகள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், ஏதோ ஒரு ஐந்து அணைகள் எனக்கு எழுதி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.